ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்றாவியான ஒரு விஷயம், ஒரு பிளான் வந்துட்டு கேவலமாக வந்துட்டு நம்ம மாயா பூர்ணிமா பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்களே சொல்லியிருக்காரு, இந்த கேமில் விளையாடுறவங்க கேமில் விளையாடுறவங்களை பற்றி மட்டும் பேசுங்க, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களை பற்றி பேசக்கூடாது, அது உங்களுக்கு தேவையில்லாதது, இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி நிறைய சீசன்ஸில் அவர் சொல்லியிருக்காரு, வார்னிங் கொடுத்துருக்காரு. பட் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இழுத்து நம்ம தினேஷை வந்துட்டு அட்டாக் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த கேடியான மாயாவும் பூர்ணியாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா அங்கே பெட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துக்கிட்டு நைஸாக வந்து கழுத்தில் மைக் இருக்குது, இருந்தாலும் நைஸாக குசு குசுன்னு பேசுகிறாங்களாம், யாருக்கும் கேட்காதுன்னு. என்ன சொல்கிறான்னா, அவனை பேசி அடிக்க முடியாது, ஏன்னா அவன் பயங்கரமாக பேசுகிறான். அதனால் அவனை பழக வச்சு அவன் கூட பழகி நம்ம பக்கம் இழுத்து நம்ம வச்சு கழுத்தறுத்து அனுப்பணும், அந்த மாதிரி வந்து பண்ணணும். அதே மாதிரி எமோஷ்னலாக அட்டாக் பண்ணால் தான் அவன் வந்து வேலைக்கு ஆவான். ஸோ அந்த எமோஷனில் வச்சு அவனை செஞ்சு அனுப்பணும். அதே மாதிரி இந்த வீட்டில் அவனை ஒரு டம்மி பேசாத நம்ம வச்சுருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஷைனிங் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவுக்கு இன்னொரு ஆசை வேறு என்னவோ மாயாக்காக வந்துட்டு இவர் வந்து பேசுகிற மாதிரி கொண்டு வரணுமா, பேசி அவரை இந்த பக்கம் இழுத்து மாயாவுக்கு ஏதாவது பிரச்சனை இவர் வந்து சண்டை போடுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவரை மாற்றணுமா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா யோசிக்கும் போது மாயா ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணிமா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காதில் ரச்சிதான்றாங்க. ஸோ ரச்சிதாவை வச்சு இங்கே வந்துட்டு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரச்சிதாவை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, நாம் ரச்சிதாவை பற்றி தினேஷ்கிட்ட கேட்போம், அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்போம், அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லுவோம், அவர் நம்ம பக்கம் வந்துடுவார், வந்ததுக்கப்புறமா அதையே வச்சு எமோஷனலாக வச்சு அவர் அடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு பிளானிங்கை வந்து போடுறாங்க, சரிங்களா. ஆனால் இது வந்துட்டு இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணால் வந்து தினேஷ்க்கு வந்துட்டு டம்மி ஆகிடுவார், தினேஷ் வந்து எமோஷனல் அட்டாக் ஆகிடுவார், அதனால் இவருக்கு வந்து ஓட்டு கம்மியாகிடும், நம்ம ஈஸியாக வெளியே அனுப்பிடலாம் நினச்சிட்ருக்காங்க. பட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற கேமராவில் பதிவாகி எல்லாருமே வந்து அதை பார்த்துக்கிட்டு, ஓ இந்தளவுக்கு கேவலமாக இருக்கீங்களா, உங்களுக்கு வைக்கிற ஆப்புன்ற மாதிரி கோபமாக கொதிச்சு தான் போயிருக்காங்க. இதனால் வந்துட்டு நம்ம தினேஷ்க்கு மாஸ் இனிமேல் கூடுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மக்கள் ஓட்டு இருந்தாலும் சிம்பத்தி ஓட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த சிம்பத்தி ஓட்டை தினேஷ் பண்ணாமல் தினேஷ்க்காக இங்கே வந்துட்டு பிஆர் வேலையை நம்ம மாயான் பூர்ணிமா பண்ணுறாங்க, இது அவங்களுக்கு பெரிய ஆப்பாக வரப்போகுதுன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம தினேஷும் ரச்சிதாவும் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, அதை வந்துட்டு அவங்களுடைய லாஸ்ட் சீசன்லேயே நம்ம ரச்சிதா சொன்ன விஷயங்களை பார்த்துருப்போம், அவங்க ஃபீல் பண்ண விஷயங்களை பார்த்துருப்போம், இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, அந்த விஷயங்களை இங்கே இழுத்து அவர் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்களே, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.